ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் டியூட்டர் தமிழ் சேனல் இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட பகுதியில் பதிமூணாவது லெசன் பார்த்துட்ருக்கோம் இதில் ஐந்து வீடியோ தொகுப்புகளை பார்த்துருக்கோம் ஐந்தாவது வீடியோ தொப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டைஜ் சிஸ்டம் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது சீரண மண்டலம் சுவாச மண்டலம் ஸோ ரத்த சுழற்சி மண்டலத்தை பற்றி பார்த்தோம் இந்த ஆறாவது வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் அதாவது நரம்பு மண்டலத்தையும் ஈருனோ ஜெனிட்டல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிறுநீரக இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பாடப்பகுதிக்கு போவோம் த நர்வ் சிஸ்டம் இன் என் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னா சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மைய நரம்பு மண்டலம் நெக்ஸ்ட் வந்து பெரிபிரல் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்வது ஏஎன்எஸ் அதாவது தானியங்கு நரம்ப மண்டலம் அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அதாவது மூளை மற்றும் தண்டுவடம் அடங்கிய பகுதியாக இருக்குது இந்த பிஎன்எஸ்இ ஸ்வாம்புடு டொல் பேர் ஆஃப் கிரேனியல் நர் அதாவது இந்த புற அமைவு நரம்பு மண்டலத்தில் பன்னெண்டு இணை மூளை நரம்புகள் இருக்குது நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளையை பதினைந்தாவது பாடம் பார்த்துருப்போம் நம்ம அந்த பாடத்தினுடைய லிங்க்கு கொடுக்குறேன் அந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் க்ரேனியல் நர் எவ்வளோ இருக்குன்னா டுவெல் பேர் தான் இருக்குது ஆனால் பட்டு கிரேனிய அந்த தேர்ட்டி செவன் பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன்றுன்னு இருக்கும் இதில் வந்து தேர்ட்டி செவன் இருக்குது ஏஎன்எஸ் கம்ப்ரைஸ் அந்த தானியங்கி நரம்பு மண்டலமாக அட்டாமிக் நர்வ் சிஸ்டம் ஆனது ஃபர்தராக ரெண்டாக பிரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று சிம்பத்தட்டிக் மற்றும் பேராசிம்பத்திக் நர்வ் அதாவது பறிவு மற்றும் இணைப்பறிவு நரம்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுவும் நமது மனித மூளை பாடப்பகுதியில் நம்ம இதை பார்த்துருக்கோம் அடுத்ததாக இந்த மூளை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேனியல் கேவிட்டிக்குள்ளார இருக்குது அதாவது மண்டைய ஓட்டுக்குள்ளார மூளை காணப்படுகிறது அதை சுற்றி மூன்று உரைகள் எப்படி வந்து மனித மூளை வந்து மூன்று உரைகளால் சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெனிஞ்சஸ் மூன்று இது இருக்குது என்ன அப்படின்னா த அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கக்கூடியது டியூராமேட்டர் இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து பயாமேட்டர் மிடில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரக்னாய்ட் மெம்பரைன் இந்த மூணு லேயர் மெம்பரைன்ஸ் தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது எதை பிரெயினை பிரெயின் ஃபர்தராக எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர் பிரெய்ன் அதாவது ப்ரசன் செப்பாலன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் மிட் பிரெயின் அப்படிங்கிறது மீசன் செப்பாலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹின் பிரெயின் அப்படிங்கிறது ரோம்பன் செப்பாலன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது முன்மூளை நடுமூளை பின்மூளை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஃபோர் ஃபோர் பிரெயின் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேக்ட்ரி லோப்ஸ் அதாவும் அப்புறம் செரிபிரல் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற பகுதியாகவும் தையன் சஃபாலன் அப்படிங்கிற இந்த மூன்று பகுதிகள் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்மூலைன்னு சொல்லக்கூடியது இது மூணும் சேர்ந்தது தான் ஃபோர் பிரைன் அப்படின்றது த ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் ஆர் கனெக்டடு பை டிரான்ஸ்வர்ஸ் பேண்ட் ஆஃப் நெர்வஸ் டிஷு கால்டு கார்பஸ் கலோசம் அதாவது பெருமூலையின் அரைக்கோளங்கள் இந்த ரெண்டு அரைக்கோளங்கள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு அரைக்கோளங்களும் எதனால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு நரம்பு பட்டையால இணைக்கப்பட்டிருக்குது நடுமூலையில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் க்ளோப் அப்படிங்கிறது காணப்படுகிறது நடுமூலையில வந்து இந்த ஆப்டிக் குளோப் இருக்கு அந்த ஆப்டிக் குலோபுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் பெரோலி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகுலம் இருக்குது அதுக்கப்புறம் சிறு மூளை காணப்படுகிறது இதெல்லாம் வந்து இன்டெப்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் லெசன்ல வந்து ஆல்ரெடி வந்து ஹியூமன் தான் பார்த்துருக்கோம் அதை நீங்க கோத்ரூ த்ரூ இந்த பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் ஒன்றும் குறிப்பிடத்தகுந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி லோப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுகர்ச்சி கதுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மோப்ப சக்திக்கு உட்பட்டது இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்மெல் பண்ணி எதையும் ஐடென்டிஃபை பண்ணும் அந்த கெப்பாசிட்டி வந்து நமக்கு கம்மி அனிமல்ஸ்க்கு வந்து இது அதிகம் அதனால் இந்த இதில் ஆல் ஃபேக்ட்ரி லோப் வந்து காணப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது கம்ப்ரஸ் த யூரினரி அண்ட் எக்ஸ்கிரீட்டி சிஸ்டம் அண்டு த ஜெனிட்டல் ஆர் ரீப்டி சிஸ்டம் சொல்கிறாங்க அதாவது ஒரே உயிரினத்தில் கழிவு நீக்கமும் இனப்பெருக்கமும் ஒரே மண்டலங்காக வளர்ச்சி தான் இதை சொல்கிறோம் தேர் ஃபோர் தேர் ஆர் யூஸ்வலி டிஸ்கிரைப் ஹஸ் யூரின ஜெனிட்ரல் சிஸ்டம் இன் வெட்டிபிளேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதியந்த உயிரியில் இந்த உயிர் இந்த மண்டலங்கள் ஒன்றிணைஞ்சும் இளம் உயிரியாக இருக்கும்போது அதாவது கருநிலையில் இருக்கும்போது இந்த மண்டலங்கள் வந்து தனித்தனியாகவும் வளர்ச்சி தான் இதனுடைய சிறப்பு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழுவி நீக்க மண்டலம் சிறுநீரகம் எந்த ஷே கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சி வப்பு நிறத்தில் காணப்படுது இதை வந்து அவரை விதை வடிவத்தில் காணப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் நெஃப்ரான்ஸ் இருக்குது ஈச் கிட்னி இஸ் மேடப் ஆஃப் செவரன் நெஃப்ரான்ஸ் இட் செப்பரேட் த நைட்ரஜன் பேஸ்ட் ஃப்ரம் த பிளட் அண்ட் எக்ஸ்கிரீட்டிட் ஃபார் த ஃபார்ம் ஆஃப் யூரியா அது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை சுத்திகரித்து அது வந்து கழிவாக வந்து யூரியாவை வெளியேற்றுகிறது இது வழியே வெளியேற்றுகிறது இது டார்க் ரெட் கலரில் இருக்கும் பீன் ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு ஈச் கிட்னிஸ் அரைஸ் த யூரிட்டர் அதாவது சிறுநீரக நாளம் இதுக்கு பேர் தான் யூரிட்டர்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக நாளம் பீச்சு ஓபன் போஸ்டியர்லி இன் டு த யூரினரி பிளாடர் அது என்ன பண்ணுதுன்னா இந்த யூரினரி பிளாடரோட இணை இந்த யூரினரி பிளேடர் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்வால்டு மஸ்குலர் டக் கால்டு அதுக்கு பேர் யூரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூரித்ரா பாருங்கள் லெஃப்ட் கிட்னி ரைட் கிட்னி யூரித்தர் சிறுநீரக நாளம் சிறுநீரக பை அது வந்து யூரித்ரா இந்த சிஸ்டம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம் கழிவு நீக்க மண்டலம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதில் செக்ஸுவல் டைமார்பிசம் இந்த ரேபிட் வந்து வெளிப்படுத்துது என்னன்னு கேட்டால் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காட்டு தனித்தனி இனங்களை காட்டுது ஸோ ஆண் பெண் இனப்பெருக்க மண்டல அமைப்புகளும் அதனுடைய பாலுறுப்புகளையும் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேல் ரீபோட்டி சிஸ்டம் இதுதான் மேல் ரீபோட்டி சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது என்னென்ன பார்ட்ஸ்னு பார்த்துப்போம் முதல்ல டெஸ்டிஸ்ஸு டெஸ்டிஸ்க்கு எதை கவர் பண்ணியிருக்குன்னா ஸ்கரட்டோல் சேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப ஈ நாள் அது பாதுகாக்கப்படுகிறது அதில் எப்படி டைடைமிஸுங்கிற பகுதி காணப்படுது அதுக்கு அடுத்தது வாஸ் டெஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது அப்புறம் ப்ரோஸ்ட் கிளாண்டு அப்புறம் கவுப்பஸ் கிளாண்டு பெர்னியல் கிளாண்டு இதெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து மேல் ரீபோர்டி சிஸ்டம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த மேல் ரீப்போர்ட்டி சிஸ்டம் ஆஃப் ஹேபிட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இந்த கீழ்ப்பகுதியில் காணப்படக்கூடிய ரெண்டு இது இந்த டூ பேர் ஆஃப் டெஸ்டிஸு விச் ஆர் ஓவிட் இன் ஷேப் ஓவல் ஷேப்பில் காணப்படுது த டேஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்ட் பை ஸ்க்ரோட்டல் சாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தோளாலான விதைப்பை சரிங்களா இது எங்கே இருக்குதுன்னா அப்டாமன் கேவிட்டியில் இருக்குது வயிற்றுக்கு கீழ் பகுதியில் வெளியில் தொங்கிய அமைப்பில் காணப்படுகிறது ஈச் டெஸ்டிஸ் ஒவ்வொரு விந்தகமும் எதனால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரஸ் ஃபைன் டியூபுல் அந்த டியூபுலுக்கு பேர் என்னென்னா செமினிஃபெரஸ் டியூபுல்னு சொல்லக்கூடியது அந்த செமினிஃபெரஸ்னா விந்து நுண் குழாய்களை கொண்டுள்ளது இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழாய்கள் சுருண்ட நிலையில் ஒரு தொகுப்பாக காணப்படும் செமினிஃபெரஸ் டியூபுல் ஒரு தொகுப்பாக காணப்படுது த நெட்ஒர்க் ஆஃப் டியூபுல்ஸ் லீட் இன்டு த காயில்டு டியூப் கால்டு அது அந்த சுருண்ட நிலையில் இருக்கக்கூடியது ஒரு மு முதிர்ச்சி அடைஞ்சு அங்கே சேகரிக்கும் நாளங்களாக தேக்கப்பட்டு அந்த இடத்துல எப்பிடிடைமிஸுக்கு கடத்தப்படுகிறது இந்த எப்பிடிடைமிஸ் அப்படின்னு சொன்னோம் எங்கே இந்த பகுதிக்கு கடத்தப்படுகிறது விச் லீட்ஸ் இன்டு த டக் அது எதன் மூலமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து நாளத்தின் மூலமாக என்ன பண்ணுது சிறுநீர் பைக்கு கீழே ஒரு வடிகுழாயில் இந்த இடத்துல இணைக்கப்படுகிறது சிறுநீர் வடிகுழாய்க்கு பின்னாடி சென்று அது என்ன பண்ணுது பீனிஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது இதில் மூன்று வகையான அசசரி கிளான்ஸ் இருக்குது ஒன்று ப்ராஸ்ட் கிளாண்டு மற்றொன்று கோப்பஸ் கிளாண்டு இன்னொன்று பெர்னியல் கிளாண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் ரீபொடி சிஸ்டம் ஃபீமேல் ரீபொடி சிஸ்டம் ஆஃப் ரேபிட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் விச் ஆர் ஸ்மால் ஓவிட் ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து ரெண்டு ஓவிடு ஸ்மால் ஓவிட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது தே ஆர் லொக்கேட்டட் பிகைன் த கிட்னி இன் த அப்டாமினல் கேவிட்டி சிறுநீரகத்துக்கு பின்பகுதியில் வயிற்றுக்கு பின் காணப்படக்கூடியது த பேர் ஆஃப் ஓவிடக்ட் ஓப்பன் இன்டு த பாடி கேவிட்டி ஆஃப் புனல் ஷேப்டு ஓப்பனிங் ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த ஓவரி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புனல் ஷேப்பில் ஒரு பகுதி இருக்குது இது ரெண்டும் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது பாருங்க கிட்னி ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி வந்துருச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் யூட்ரஸ் வந்து ஸ்பெல்லிங் இங்கே மிஸ் ஆயிடுச்சு யூட்ரஸ் அதுக்கடுத்தது யூரிட்டர் அதுக்கப்புறம் யூரினரி பிளேடர் நெக்ஸ்ட்டு யூரித்ரா பெர்னியல் கிளான் வெஜினா இதுதான் இதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி த பேர் ஆஃப் ஓவிடக் ஓபன் இன்டு த பாடி கேவிட்டி ஆஃப் புனல் ஷேப்டு ஓப்பனிங் ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த ஓவரி ஓவரியுடைய ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா புனல் வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஓவிடக் இன் ஈஸ் த ஃபிலோபியன் டியூப் இந்த ஓவிடெக்டோடைய ஆன்டீரியர் பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெலோபியன் டியூப் இது லீட்ஸ் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூட்ரஸுக்கு போய் சேருது இந்த பகுதி இது ரெண்டும் சேரக்கூடிய இந்த பகுதி பேர் யூட்ரஸ்ன்னு பேர் இந்த யூட்ரஸ் வந்து ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ மீடியன் டியூப் இந்த யூட்ரஸ்ஸுங்கிற இது வந்து ரெண்டும் இணைந்து என்னவாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜினா அப்படிங்கிற ஒரு பகுதியாக உருவாகுது த காமன் டியூப் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் யூரினரி பிளாடர் அந்த வெஜினியா அண்ட் இஸ் கால்டு யூரினோ ஜெனிட்டல் கேனல் அல்லது வெஸ்டிபிள் அப்படின்னு பேர் அதாவது சிறுநீரக பையிலிருந்து வரக்கூடிய குழாயும் இந்த வெஜினாவில் இருக்கக்கூடிய குழாயும் ரெண்டும் சேரக்கூடிய பகுதிக்கு என்ன பேருனா யூரினோ ஜெனிட்டல் ஓப்பனிங் அதாவது பின்னோக்கி சிறுநீர் பையும் யோனிப்பை அந்த வெஜினாங்கிறதுக்கு பேர் யோனிப்பை ரெண்டும் சேர்ந்து வெஸ்டிபுல் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாயை உருவாக்குகிறது இந்த கால்வாய் இட் ட்ரென்ஸ் பேக்வேர்ட் அண்ட் ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் அது பின்புகிறமாக சென்று சிறிய பிளவில் திறக்குது ஸ்லைட் லை ஸ்லிட் லைக் அப்பேச்சருங்கிறது தான் சிறிய பிளவு அதுக்கு பேர் என்னென்னா வல்வா அப்படின்னு பேர் இது கூட இன்னும் என்ன சுரப்பிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீபூட்டி சிஸ்டத்தில் இருந்த இந்த கவுப்பர் கிளாண்டோ பெர்னியல் கிளாண்டும் இதில் அசஸரி கிளாண்டாக இருக்குது இந்த பாடப்பகுதி உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் இந்த பாடம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஒரு குறிப்பு இந்த வீடியோ தொகுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரன் ஆகிற அளவுக்கு இருக்குது அது வந்து இந்த பாடக்கருத்தனை முழுமையாக உங்களுக்கு கொண்டு செல்லணுங்கிறதுக்காக தான் அந்த இருபது நிமிடம் அளவுக்கு ஒவ்வொரு வீடியோ தொகுப்பும் இருக்குது நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு தெளிவாக இந்த கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் நான் லென்த்தியான வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இது உங்களுக்கு சரியானதாக இருக்குன்னா ஓகே இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்